ஹாய், நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து அதாவது லண்டனில் எப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஜன்மாஷ்டமி இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து இஸ்கான் போயிருந்தப்போ அங்கே கிருஷ்ணா ஃபெஸ்டிவலில் எடுத்த வீடியோ இது. ஏன்னா இந்த வருஷம் கொரோனா பிரச்சனையினால் அவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடலை. ஆனால் வந்து தர்ஷன் இருக்குது அப்படின்னு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. தர்ஷனுக்கு கூட நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கணும், நம்மளோட டைம் ஸ்லாட் புக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. அதனால் எனக்கு வந்து இங்கே ரொம்பவே அழகாக இங்கே வந்து ஜென்மாஷ்டமியை கொண்டாடுவாங்க லண்டனில் இந்தியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இஸ்கானில். இங்கே வந்து இவங்களும் இங்கிலீஷும் சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் இது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்தி வேதாந்த மேனர் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு. இந்த பக்தி வேதாந்த மேனரை வந்து யார் வந்து கொடுத்துருக்கா, அதாவது டொனேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த, அதாவது பீட்டில்ஸ் மியூசிக் பேண்டு அப்படின்னு ஒரு மியூசிக் பேண்டு இருந்தது இல்லையா, ரொம்ப பாப்புலர் அது. அந்த மியூசிக் பேண்டோட ஒரு மெம்பர் தான் வந்து ஜார்ஜ் ஹாரிசன். அவரோட ப்ராப்பர்ட்டி தான் இது. அவர் வந்து இந்த இடத்த இந்த இஸ்கான் மூமெண்ட்டுக்காக, இந்த கிருஷ்ணா மூமெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க கோயில் கட்டுறதுக்காக அந்த இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. அதாவது அந்த பில்டிங் இருந்தது இல்லையா, அதையே கோவிலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய அழகழகான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை வந்து அந்த இடத்த சுற்றிலும் வந்து ரொம்ப க்ரீனரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு பாருங்கள், வருஷா வருஷம் வந்து இங்கே ஆயிரக்கணக்கான கார்ஸ் வரும். இந்த ஏரியாவே பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும். இது சென்ட்ரல் லண்டனில், இது அவ்வளோ பிஸியாகும் இந்த இடத்துல. எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த லண்டன் ஃபெஸ்டிவலுக்கு, இந்த இஸ்கான் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஃப்ரம் ஆல் ஓவர் தி யூகே, யூகேல எல்லா இடத்துலேருந்தும் இந்த இடத்துக்கு வருவாங்க இதை பார்க்கறதுக்காக, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. ரொம்ப அழகாக இந்த இடத்த வந்து அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். யாருமே வந்து இங்கே சேலரிக்காக ஒர்க் பண்ணுறது கிடையாது. எல்லோரும் நம்மளை மாதிரி வாலண்டியர்ஸ் தான். நாமளும் இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு நாம் ஏதாவது அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவலில் நாம் வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து வாலண்டியர் பண்ணலாம். யார் வேணால் வாலண்டியர் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே வந்து ரன் பை வாலண்டியர்ஸ். ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அவ்வளவு அழகா இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். நாங்கள் ஒரு வருஷம் கூட இந்த ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ண மாட்டோம். இந்த வருஷம் தான் அங்கே நடக்காதனால போக முடியல. அதனால தான் லாஸ்ட் இயரோட மெமரிஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த கோகுலத்தில் இருந்த மாதிரியே இங்கேயும் வந்து மாட்டு பண்ணை இருக்கும். அந்த மாட்டு பண்ணை ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே ஆர்கானிக் மில்க் அந்த மாதிரி இங்கே கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாட்டு பண்ணையில் வந்து என்ன அப்படின்னா, இது 2 pounds, இது ஒரு பாக்ஸ் ஒன்று. அந்த மாடுங்களுக்கு நாமளே ஃபீட் பண்ணலாம். குழந்தைங்க வந்து பால் ஒன்று வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கேனில் விற்கலை, இந்த மாதிரி மாட்டிலிருந்து தான் பால் வருது அப்படின்னு பால் பீச்சர்தையும் குழந்தைங்க நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல அதையும் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கும் இது ஒரு ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாடுக்கெல்லாம் நாமளே வந்து புல்லு கேரட் அந்த மாதிரி எல்லாம் ஃபீட் பண்ணுறது, அதெல்லாமே பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது வருஷம் வருஷம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட பலவிதமான அவதாரங்களை இங்கே வச்சுட்டு அதை சுற்றி வந்து நிறைய அந்த 108 கல் வந்து பதிச்சிருப்பாங்க அந்த லானில். நம்ம ஒரு ஒரு கல்லில் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் நம்ம கிருஷ்ணரோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. 108 கல்லை தாண்டி நம்ம வருவோம். ஸோ தட் நம்ம வந்து 108 தடவை மந்திரம் சொல்லியிருப்போம். அந்த இடம் இது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்த கடந்து இங்கே தான் க்யூவில் எல்லாம் நம்ம நின்றுட்டு சாமி பார்க்க போகணும். நாம கோவிலுக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி இடம். அந்த இடத்த எவ்வளவு அழகாக வந்து அந்த வாலண்டியர்ஸ் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது அந்த பிருந்தாவன கதையில் கிருஷ்ண லீலையில் வர்ற அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே கோபியர்களோட விளையாடினது, அங்கே வந்து எல்லாம் அந்த சேட்டை பண்ணது, அந்த மாதிரி வெண்ணெய் திருடி சாப்பிட்டது அப்படின்ட்டு நம்ம படித்த கதைகளில் படித்த அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே இங்கே வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த மாதிரி அவ்வளவு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. வருஷா வருஷம் இந்த டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு அழகாக இருக்கு நீங்களே பாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம தர்ஷனுக்கு நடந்து போகலாம்.
இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம முதல்ல தர்ஷன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக நாங்கள் இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிப்போம் இந்த இடத்துல. அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். விதவிதமான ஃபுட் ஐட்டம்ஸ், இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துக்கு வந்தால் இன்னொரு ஃபீலிங் என்ன தெரியுமா? அதாவது இந்தியாக்குள்ளே வந்துட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், எல்லோரும் இந்தியன் ட்ரெஸ் போட்டுட்டு, இவங்களும் இங்கிலீஷும் இருப்பாங்க, அவங்களும் இந்தியன் ட்ரெஸ் போட்டு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அவங்களும் நிறைய பேர் சாரி கட்டிட்டு இருக்கிறத, வேஷ்டி கட்டிட்டு இருக்கிறத, பஞ்ச கச்சவெல்லாம் கட்டிட்டு இங்கே நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து நாம் அந்த கிருஷ்ணா மாதிரி, ராதா மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங் அதெல்லாம் இருக்கும் குழந்தைங்களுக்கு, அது எல்லாமே பண்ணிக்கலாம். நாம ரொம்ப அழகழகாக இருக்கும். இந்த மெகந்தி வைக்கிறது நிறைய இடத்துல இருக்கும். அப்புறம் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றி குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டால்ஸில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும். நிறைய இந்தியன் ஐட்டம்ஸ் கூட இங்கே வைக்கும், அதையும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் என்ன, அந்த பெயிண்டிங்ஸ், அந்த இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து சுதானமாக வாங்கணும், ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அங்கே. இப்போ வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சுன்னு என் பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. எப்போ இங்கே இஸ்கான் டெம்பிளுக்கு வந்தாலும் இதே கதை தான், நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அழக ஆரம்பிச்சிருவான். கஷ்டப்பட்டு சமாதானம் பண்ணி தான் கூட்டு வந்தோம் வீட்டுக்கு அன்னைக்கு. அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஜென்மாஷ்டமி ஃபெஸ்டிவல் வந்து எப்போ வரும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இருந்தால் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் அடிக்கடி நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே அப்ராடில் இருக்கும்போது இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்போது என்ஜாய் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால் இங்கே வந்து யூகேயில் நாங்கள் எந்த மாதிரி எல்லாம் ஜென்மாஷ்டமியை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது லாஸ்ட் இயர் ஃபெஸ்டிவலில் எடுத்தது. எப்படா அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவல் வரும்னு ஆசையாக இருக்குது. இந்த வீடியோ நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சென்னை கேர்ள் இன் லண்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லோரையுமே என்னோடய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ், பாய்.